வணக்கம் இந்திய தாய்க்கும் தமிழ் அன்னைக்கும் வணக்கம் பாரத் மாதா கி ஜெய் மேடையில் இருக்கக்கூடிய ஆன்றோர் சான்றோர் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் எங்கள் சகோதரர் அர்ஜுன் சம்பத் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து நான் முதல்ல ஆரம்பிச்சுக்கிறேன் ஏன்னு சொன்னா பிராமணர்களுடைய அவலங்களையும் எங்களுடைய போராட்டங்களையும் நாம பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப குறைவான தீன குரல்ல இருக்கும் பொழுது வேறு சமுதாயங்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி ஒன்று திரட்டி நீங்க தனியால் கிடையாது நீங்க உங்களுடைய பிரச்சனை எங்களுக்கு நல்லா புரியுது அப்படின்னு அர்ஜுன் சம்பத் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்புக்கு நான் நன்றிய சொல்றேன் இன்னைக்கு மேடையில பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க அதுல அவங்க யார் யாருன்னு சொல்லாம அவங்க சமூகங்களை சொல்ற ஒருத்தர் ரெட்டியாரு ஒருத்தர் வந்து நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் இப்படி பலர் இங்க இருக்கிறாங்க இஸ்லாமியர் அவர்கள் இருக்கிறாங்க பறையர் சமூகம் இருக்கு வன்னியர் சமூகம் இருக்கு ஆதிக்குடி சமூகங்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க அர்ஜுன் சம்பத் ஐயா அவர்களுடைய சமூகத்தினர் நிறைய பேர் வந்திருக்காங்க முக்குளத்தோர் வந்திருக்கிறாங்க எல்லாருமே வந்திருக்கிறதுனால தேவர் மகனும் சின்ன கவுண்டரும் இங்க இருக்கும் பொழுது ஐயர் த கிரேட் அப்படின்னு அடுத்த படம் வராதுன்னு வர வர வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கும் அமரன் இன்னைக்கு ஏன் பேர் வச்சிருக்காங்கன்னா ஐயர் ஐயங்கார்னு சொன்னாலும் ஒண்ணுதான் எப்பொழுதுமே மரணம் இல்லாத ஒரு நேர்மைக்கு அமரம் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான் அவங்களையே அறியாம அவங்க அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் அப்படித்தான் அவங்க பேர் வைக்க முடியும் ஜாதிய சொல்லாம அவங்க படம் எடுக்கிறாங்களாம் ரொம்ப சந்தோஷம் அப்ப மத்த எல்லா இடங்கள்லயும் அதை சொல்லாம இருக்கணும் இல்ல ஒரே ஒரு வித மதத்தை சொல்லாம இருக்கணும் இல்ல அப்படி இருக்க முடியாதே போற இடத்துல எல்லாம் நானும் நாடார் பொண்ணுதான் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஓட்டு வாங்கும்படி ஆகுது இத சொல்ல எனக்கு முழு உரிமை இருக்கு அது என்ன நாராயணன் சாருக்கு தெரியும் அந்த நாடார் சமூகமும் நமக்கு மிக பெரிய அளவில் பொருளாதாரம் மட்டும் அல்லாமல் உணர்வு பூர்வமாகவும் நமக்கு கூடவே இருக்கிறாங்க அந்த சமூகத்தினர் இங்க யாரும் வரலன்னா நான் அவங்களுக்காக பேசுறேன் அவங்க வந்து இங்க எனக்கு பட வாய்ப்பே வரலனாலும் பரவாயில்ல நான் உண்மையை சிங்க நான் சொல்லிய உறக்க சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து ஹைதராபாத்துக்கு குடிபெயர்ந்தே 4 வருஷம் ஆகுது ஏன்னா இப்ப எனக்கு எல்லாம் பொழப்பெல்லாம் வந்து அக்கடே ஜருகுது இங்க வந்து இங்க சினிமாவை விடுங்க தொலைக்காட்சிகள்ல நடுவர் இந்த நிகழ்ச்சியில பாட்டு பாடுற நிகழ்ச்சி காமெடி நிகழ்ச்சியில நடுவரா கூட எனக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டு என்கிட்ட இல்லைங்க மேடம் ப்ரெஷர் மேடம் மேலிடத்துல இருந்து அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் இங்க இருக்கு ஏன் ஒரு நேர்மையான படம் இங்க எடுக்க முடியலன்னு சொன்னா நான் ஒரு படம் பார்த்தேன் அருமையான நல்ல படம் பரியேறும் பெருமாள் அப்படின்னு ஒரு படம் இப்ராஹிம் அவர்கள் இருக்காங்களா அவர் இருந்தா இத பாராட்டி இருப்பாரு ஏன்னா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இஸ்லாமிய நண்பர்கள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க அப்பான்னு தான் கூப்பிடுவேன் அவங்க வீட்டுல பரியேறும் பெருமாள்ல வந்து ஒரு பார் சீன் வரும் அந்த படத்துல வந்து ஆதிக்க ஜாதியினர் இடை ஜாதியினர் ஆண்ட குடியினர் இப்படி எல்லாம் சொல்லி ஒரு மையமா வேகா எந்த பேருன்னு சொல்ல மாட்டாங்க டைட்டில் வந்து நம்ம கவுண்டர் தேவர் எல்லாம் வைப்போம் ஆனால் வில்லனாக காட்டும் பொழுது அவங்களோட பேரை சொல்ல மாட்டோம் அது ஒன்லி சூரரை போற்று மாதிரி படத்தில் பிராமண ஹீரோவை மாறன்னு அவங்க பேரை வச்சுக்கிட்டு வில்லனை பிராமணனாக காமிச்சிருவோம் அது நாங்கள் செய்வோம் ஆனால் இங்கே வந்து பரியரும் பெருமாள்ல ஒரு பாரு அந்த பாரில் ஹீரோ போய் அவர் வந்து ஆதிக்குடியை சேர்ந்த ஒரு இளைஞர் போய் அவர் குடிக்கிற மாதிரி ஒரு சீன் அவர் அவருடைய மன அழுத்தத்தை ஒரே ஒரு தரம் அவர் பாருக்கு போறாரு அங்க எல்லாரும் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒருத்த மட்டும் சட்டையை திறந்து போட்டு குடிச்சிட்டு இருக்காங்க எதுக்கு சொல்லுங்க பூனல் தெரியணுமா அந்த ஆனா நான் அந்த பார்ல தேடி தேடி கண்ண வலிக்கி பாக்குறேன் அங்க வந்து குல்லா போட்டுக்கிட்டு யாராவது உட்கார்ந்துருக்காங்களா இல்ல சிலுவையோட யாராவது உட்கார்ந்துருக்காங்களா இல்ல வேற ஏதாவது குறியீடுகளோட சமூக குறியீடுகளோட யாராவது உட்கார்ந்துருக்காங்களா யாருமே இல்ல குறைந்தபட்சம் ஒரு முறுக்கு மீச கூட இல்ல
ஆனா இவர் சட்டையை திறந்து போட்டுக்கிட்டு இவர் வந்து குடிக்கிறாருன்னு அங்க அந்த ஒரு சீன்ல எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. வேற எங்கேயும் அந்த படத்துல வந்து பிராமண வெறுப்பு பேச முடியல. ஏன்னா அந்த அவர் எடுத்த களத்துல பிராமணர்களே இல்ல. பாவம் அந்த களத்துல இருந்த பிராமணர்களெல்லாம் நீங்க எடுத்து ஓட ஓட விரட்டி விட்டுட்டீங்களே. காஷ்மீர்ல நடந்தது மட்டும் இனப்படுகொலை கிடையாது, அங்க மொத்தமா வெட்டினாங்க, உயிருக்கு பயந்து எல்லாரும் வெளியே வந்தாங்க. இங்க தமிழ்நாட்டுல வருடா வருடம் எத்தனையோ பத்தாண்டு காலங்களாக 60 ஆண்டு காலங்களுக்கு மேலாக நடப்பதற்கு பெயரும் இனப்படுகொலை தான். ஒருத்தனை உணர்வை அழிப்பதும் அடையாளத்தை அழிப்பதும் அந்த இனத்தை அழிப்பதற்கான சமம்தான். எனக்கு அதுல ரொம்ப பயமா இருக்கு. ஆளுங்கட்சியினருக்கு நாளைக்கு கல்யாணம் பண்றதுக்கு பிராமண பெண்கள் எப்படி கிடைப்பாங்க? நீங்க எங்க இனத்தை அழிச்சு விட்டீங்கன்னா, எங்க அடையாளத்தை அழிச்சு விட்டீங்கன்னா, எனக்கு அதுவே கவலையா இருக்கு. ரொம்ப நன்றிங்க குருமூர்த்தி அவர்கள். எல்லாரும் 2 நிமிஷம் பேசுவாங்கன்னு சொன்னாங்க. நான் என் முறை வரத்துக்குள்ள அவர்கள் வருவார்கள், பேச மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிடுவாரோன்னு நினைச்சேன். இருந்தாலும் எனக்காக கொஞ்சம் நேரம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேச வேண்டியிருக்கு, அதை எல்லாத்தையும் இந்த மேடையில பேச நேரமும் இல்லை சந்தர்ப்பமும் இல்லை. ஆனா நாம ஒவ்வொருத்தரும் பேசுறதுக்கு 10 பைசா செலவில்லாம, ஏன்னா எல்லாமே பொழப்பு தாங்க. வயிற்றுல அடிச்சா பிராமணன் தாங்க மாட்டாங்க, ஏன்னா சாப்பிட்றதே அரை வயிறு கால் வைத்தது கஞ்சி, அதுலயும் ஏகாதசிக்கு விரதம், அடுத்த நாள் அகத்திக்கீரை. இவ்வளவுதான் நாங்க சாப்பிட்றதே, அதுலயும் வந்து வயிற்று பொழப்புல அடிச்சா எல்லாராலையும் தாங்க முடியாது. எங்களுடைய பரம்பரை குருக்கள் இன்னைக்கு அவர் வந்து ஒரே ஒரு மகன் கருவேப்பிலை குத்து மாதிரி, அந்த பையன் தன்னோட பரம்பரையான வழி வழியாக வந்த பிழைப்பை அவரால் தொடர முடியவில்லை. பொருளாதாரத்தினால மிகப்பெரிய அடி. இவர் வந்து கொள்கைக்காக கடைசி வரைக்கும் உயிர் இருந்த கடைசி மூச்சு வரைக்கும் பகவான் நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே போயிட்டாரு. அடுத்தது அடுத்த தலைமுறையில் யார் செத்தாலும் கருமாதி பண்றதுக்கு கூட ஐயர் இருப்பாங்களான்ற கவலை வந்திருக்கு எனக்கெல்லாம். இந்த கவலை வந்து இது வந்து இந்து சமுதாயத்தின் கவலை. பிறப்பதிலிருந்து இறப்பது வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் இன்றியமையாத ஒரு அங்கமாக வர்க்கிக்க வேண்டிய ஒரு குலத்தை ஏன் ஒழிக்கிறாங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். திராவிடியம் பேசக்கூடியவர்களுக்கு கடவுள் மறுப்பு அப்படிங்கிறது தான் முதல் கொள்கை. அதற்கான சார்ந்த கொள்கை தான் பிராமண எதிர்ப்பு. ஏன்னா கடவுள் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னா யார் நம்புவா? கடவுள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கோயில்ல பயபக்தியோட ஒருத்தங்க வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தா யார் நம்புவா? அப்ப இந்து சமுதாயம் ஒன்றுபட்டே இருக்குமே. அந்த இந்து சமுதாயத்தை 4 காலமாடு கதை தாங்க, 4 காலமாடு கதை தான். 4 பேரும் ஒத்துமையா இருந்தா இந்து சமுதாயத்தை யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒவ்வொரு சமுதாயமாக பிளவுபடுத்த வேண்டும். பொய்யான கதைகள், இவன் அவனை அப்ரஸ் பண்ணா, அவன் இவனை இழிவுபடுத்தினா, இவன் அவனை வந்து ஒடுக்கணா அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் பொய்யான கதைகளை புனைந்து அதற்கு கள்ளிக்கு பிள்ளை சாக்குன்னு எல்லா முதல்ல மேல யார் எல்லாரும் பாக்குறாங்க. அவர் சொல்லட்டுங்க, வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொன்னது வெள்ளைக்காரனே இல்ல, ஐயர் ஐயங்காரங்களை தான். இன்னைக்கு ஐயர் ஐயங்காரங்களும் பொய் சொல்ல மாட்டோங்கிறத விட்டுட்டு ஏன் நாங்களும் பொய் சொல்லுவோமே அப்படின்னு போய் நிக்கிறாங்க பல பேர். ஐ ஏன் நாங்களும் குடிப்போமே, நாங்களும் இறைச்சி சாப்பிடுவோமே. அதனால நீங்க இன்க்ளூசிவிட்டி எல்லாம் பண்ண முடியாது. அதனால நீங்க வந்து இனத்தை மற்றவர்களுக்கு இழிவுபடுத்துவதற்கு ஒரு துருப்புச்சீட்டை எடுத்து கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். அதனால நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு நம்ம இனத்தை இழிவுபடுத்துறாங்க பாப்பான் அப்படின்னு சொல்லி விதவிதமா நூலிபான் பாப்பான். ஐயா சொன்னாங்க, இதுவும் இப்ராஹிம் ஐயா தான் சொல்லிட்டு போனாரு, பிராமண அடிவருடி சொம்பு அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்காவது அடிவருடி சொம்புன்னு சொன்னாங்க, என் நிலைமை எல்லாம் யோசிச்சு பாருங்க. நேரா ஒரே ஒரு விஷயம்தான், அதுலதான் கொண்டு போய் நிறுத்துவாங்க. ஏன்னா பெண்ணா போயிட்ட, நடிகையா போயிட்ட, அதுக்குன்னு சில வார்த்தைகள் இருக்கு. சரி விடுங்க, அவங்க சொல்ற வார்த்தை திராவிடியாத்தனத்தை விட ரொம்ப கொச்சையான வார்த்தை ஒண்ணும் கிடையாது. அப்படியே அப்படியே சொன்னாலும் அது கூட என் சுய உழைப்ப போட்டு நான் உழைக்கிறேன் சந்தோஷமா சொல்லிட்டு போவேன். உன்ன மாதிரி கூட்டி கொடுத்து மத்தவங்களை பிளவுபடுத்தி
அநியாயமா அக்கிரமமா மாமா வேலை பண்ணி பிழைக்கிறத விட என் வேலை பரவாயில்லைன்னு சொல்லுவேன் நான். ஏ ஆனா இங்க சொல்ல வந்தது இதுதான், ஐயாவுடைய குறிக்கோள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், நம்பர் ஒன், எல்லா சமூகத்தினரையும் இந்த மேடையில் ஒன்று கூட்டியது. இதை தமிழ்நாடு முழுக்க நாம பார்க்கணும்னு விரும்புறோம். சிவாச்சாரியர் ஒருத்தர் சொன்னாரு, இத்தனை நாள் நம்ம சாத்விகமா இருந்துட்டோம் ஐயா இல்லையா, சுதந்திர போராட்டத்துல உசுரை கொடுத்தவங்க லிஸ்ட் எடுத்து பாருங்க, அதுல பெரும்பாலானவர் அந்தனர் சமூகத்தை சேர்ந்தவர்கள், தமிழ் அந்தனர்கள், தமிழர்கள். ஆரிய வந்தேரி, ஆரிய வந்தேரிங்கிறாங்க, யாரு வந்தேரி? கைபர் போலன் கணவாய் முன்னால நான் யார் வந்தாங்கன்னு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணாக்கா, அப்ப பல சமூகங்கள் கைபர் போலாகை மூலாம பல மதத்தினவர்கள் வந்தாங்க, அதெல்லாம் பேச ஆரம்பிச்சா உங்களோட ஓட்டு தாங்க குறையும். இங்க வந்தேரி அப்படின்னு நீங்க ஒருத்தர 4000 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததா சொல்லப்படுறவங்களை சொல்றீங்களே, இந்த இடத்துல எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், சங்க இலக்கிய காலத்திலிருந்து ஆரம்பிச்சு அதுக்கும் முன்னாடியில இருந்து தமிழர்கள் ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், கோயிலில் தெய்வத்துக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஆரிய பண்பாடு தமிழ்நாட்டில் வரும் பொழுது சத்திரியர்கள் அப்படிங்கிற இடத்துல வன்னியர்களும் தேவர்களும் இணைந்து கொண்டார்களோ, எப்படி வைசியர்கள் என்ற பாகுபாட்டில் செட்டியார்கள் முதலியார்கள் வேளாளர்கள் இணைந்து கொண்டாடுவார்களோ, அதே போல கோயில் பணிகளை செய்பவர்களில் சிவாச்சாரியர்கள் ஐயர்கள் ஐயங்கார்கள் பண்டாரங்கள் போன்றவர்கள் இணைந்து கொண்டார்கள், சைவ பிள்ளைமார்கள் போன்றவர்கள் இணைந்து கொண்டார்கள். அதெல்லாம் இப்ப மறந்துட்டு ஏதோ எல்லாரும் நேத்து வந்தவங்க மாதிரி தெரியாம தான் கேக்குறேன், 300 வருஷம் முன்னாடி ஒரு ராஜாவுக்கு கூட சேர்த்துக்கிட்ட அந்த புற மகளிரோட சேவைக்கு சேவைக்கு செய்ய வந்தவர்கள் எல்லாம் தெலுங்கு பேசினவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து தமிழர்கள் இனம் அப்படின்னு சொல்லும் பொழுது, எப்பவோ வந்த பிராமணர்கள் நீங்க தமிழர்கள் இல்ல சொல்ல, நீங்க யாருங்க தமிழர்கள், நீங்க யார் தமிழர்கள்? ஒருத்தர் கூட அதனாலதானே இன்னைக்கு வரைக்கும் தமிழர் முன்னேற்ற கழகம் உங்களால வைக்க முடியல. திராவிடர்கள் அப்படிங்கிற ஒரு சொல்ல கண்டுபிடிச்சு நான் கேட்டேங்க, நான் ஹைதராபாத்ல தான் 4 வருஷமா இருக்கேன், ஐயா நீங்க எல்லாம் திராவிடர்களா அப்படின்னு கேட்டேன், என்னது ஏன்டி அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா உங்களை விட அதிகமா தெலுங்கு பேசுறவங்க எங்க ஊர்லதான் அமைச்சரவையில இருக்காங்கன்னு சொன்னேன், அப்படியா அப்படின்னு பெருமையா, அவனு கதா வாழ் கூட ரெட்டிக்காரே கதா அப்படின்னு கேக்குறாங்க. 3 பேர் இருக்காங்க இன்னைக்கு அமைச்சரவையில, 5 பேர் இருக்கிறாங்க அமைச்சரவையில, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு திருமா சார் கேட்டாரு. அவர் தெரிஞ்சு சொன்னாரோ தெரியாம சொன்னாரோ தெரியல, ஆதிக்குடிகளான பரையர்களுக்கு தான் அங்க பங்கு கிடையாது, தெலுங்கு பேசினா நிறைய பங்கு ஏற்கனவே கொடுத்துட்டா இருக்காங்க. விடுங்க, அவங்க எதையோ கொடுத்துட்டு போகட்டும், நம்ம கிட்ட இருந்து அடிச்சு புடுங்காம இருக்கணும், அது உரிமையா இருந்தாலும் சரி நம்மளுடைய பொழப்பா இருந்தாலும் சரி. இங்க நான் நிறைய லாயர்ஸ் நிறைய டாக்டர்ஸ் கேட்டேன் வாங்க இந்த நிகழ்ச்சிக்கு, நான் ஹைதராபாத்ல இருந்து இன்னைக்கு காலையில வந்தேங்க, கூப்பிட்டு கேட்டேன், அவங்க வந்து சொன்னாங்க ஐயோ எனக்கு இருப்பா இந்த வம்பு அப்படின்னாங்க. இந்த வம்புக்கெல்லாம் உட்கார்ந்து பயந்துகிட்டு இருந்தா அது யார், அது எல்லா சமூகத்திலயும் இருக்கு, கொஞ்சம் பணம் கையில இருந்தா எல்லா சமூகத்திலயும் பயந்தாங்கொழியா மாறிடுவாங்க. அவங்க எல்லாரும் பணம் கொடுக்க தயாரா இருக்காங்க, பிழைப்பை கெடுத்துக்கிட்டு இங்க வர்ற எல்லாருக்கும் பொருளாதார ரீதியாக பெயர் தெரியாமல் கொடுக்க பல நல்ல பொருளாளர்கள் நமக்கு இருக்காங்க. நம்ம என்ன செய்யணும், ஐயா அர்ஜுன் சம்பத் அவர்கள் எடுத்த முன்னெடுப்பை ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு போகணும், குருமூர்த்தி ஐயா அவர்கள், குருமூர்த்தி ஐயர் அவர்கள் எடுத்த முன்னெடுப்பை எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணும். முக்கியமா ஒற்றுமை, ஒற்றுமைன்னு சொன்னாங்க, ஒற்றுமைங்கிறது பிராமண ஒற்றுமை கிடையாது, அது இந்து சனாதன ஒற்றுமை. என்ன திருடாத, அடுத்தவன் பொண்டாட்டிய அபகரிக்காத, ஒரு பொண்டாட்டிக்கு மேல மெச்சிக்காத, யாரையுமே மெச்சிக்காத போன்ற விஷயங்களை பிராமணர்கள் சொல்றதுனால பிராமணர்களை எதிர்க்கிறாங்க. இதானே தப்பு செஞ்சா சிவன் சொத்த ஆட்டைய போட்டா நாளைக்கு குலநாசம்னு சொன்னா சிவனே இல்ல அப்படின்னு சொல்றதுக்காக தான் பிராமண எதிர்ப்பு, அது அப்படின்னு சொல்றதுக்காக தான் கடவுள் மறுப்பு. ஒவ்வொரு ரோட்டிலையும் ஜாதி பேரை எடுத்துட்டாங்களாம்,
நாயர் தெரு இன்னைக்கு வெறும் தெருவா மாறிடுச்சு. இராணி தெரு இன்னைக்கு வெறும் சந்தா மாறிடுச்சு. ஏன் சொல்லுங்க? ஜாதியை ஒழிக்கிறதுக்காகவா? இல்ல, தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல முத்துசுவாமி ஐயர், வைத்தியநாத ஐயர், ஸ்ரீனிவாச ஐயங்கார் என்ற பெயர்கள் வந்துடக்கூடாதுங்கிற வன்மம் தான். அதான் உண்மை. எத்தனை இடத்துல இப்ப நீ என்ன பண்ண அப்படின்னு கேக்குறாரு சுபவீர பாண்டியன் கேக்குறாரு. எத்தனை பேர் செத்தீங்க புல்வாமால? எத்தனை பேர் செத்தீங்க? ஏ, நீங்க படம் போய் பாருயா எத்தனை பேர் செத்தாங்கன்னு உனக்கே தெரியும். இதுக்குதான் நீங்க கை தட்டணும். எத்தனை பேர் செத்தாங்க? அவருடைய சமூகத்தினர் எத்தனை பேர் அதுல பணம் பண்ணாம அதுல வந்து அவங்களுடைய வியாபாரத்தை செய்யாம இருந்தாங்கன்னு கேட்டா அவருக்கு பிடிக்குமா? அவருக்கு பதில் இருக்கா அதுக்கு? நாம அவங்களுடைய வணிக சமுதாயத்தை குறை சொல்லல, சுபவிய சொல்றோம். இது போன்று பார்ப்பான், நூலிபான், அதுக்கப்புறம் விதவிதமான இழிச்சொற்கள். ஒரு வார்த்தை சொல்றேன், இத பத்திரிகையாளர்கள் சென்சார் பண்ண பண்ணிக்கோங்க. புதுசா ஒண்ணு வந்திருக்கு இப்ப, அதாவது 1000 பொய்களை இது வரைக்கும் பிராமணர்களை பத்தி தமிழ்நாட்டுல பொய் பிரச்சாரம் மட்டும்தான் நடந்திருக்கு. எதுவுமே செய்யலன்னு சொன்னாங்க, அது பொய். ராணுவத்துல பரம்வீர் சக்ரா, மாவீர் சக்ரா, அசோக் சக்ரா வாங்கினவர்கள் மிகுந்த அதிக அளவுக்கான வீரர்கள், ஆபீசர் சொல்லல, அதிகாரிகள் சொல்லல, வீரர்கள், உயிரை கொடுத்தவர்கள், பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். சுதந்திர போராட்டத்துல பாரதியார், சுப்பிரமணியம் சிவால ஆரம்பிச்சு வாஞ்சிநாதன்ல இருந்து அதுக்கு முன்னாடி பரசுராமர் வம்சத்துல ஆரம்பிச்சு வரலாற்றுல உயிரை கொடுத்தவர்கள், ஒவ்வொரு இடத்திலும் அறப்போரில் முன்னுக்கு நின்றவர்கள், பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். தன் உயிரை கொடுத்து கர்னல் லக்ஷ்மி சுபாஷ் சந்திர போஸோட ஐஎன்ஏல போய் ஆங்கிலேயனை எதிர்த்த முதல் பெண்மணி தமிழ்நாட்டுல ஒரு பிராமண பெண். பெண்களுக்கு பெண்களுக்கு படிப்பை சொல்லி கொடுத்தவர்கள், பெண்கள் படிக்க வேண்டும், விதவைகள் மறுமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னது ஸ்ரீனிவாச ஐயங்கார். ஸ்ரீமான் ஸ்ரீனிவாச ஐயங்கார் தன்னுடைய பெண்ணை கலப்பு மணம் விதவை திருமணம் செய்து கொடுத்தவர். சிஸ்டர் சுப்பலட்சுமி பெரியார் எல்லாம் கோலி விளையாடிட்டு இருந்த காலத்துல சிஸ்டர் வெங்காயத்தை உறிஞ்சுக்கிட்டு இருந்த காலத்துல சிஸ்டர் சுப்பலட்சுமி. இதோ சென்னையில ஐஸ் ஹவுஸ், இன்னைக்கு பேரு விவேகானந்தர் இல்லங்கிற பேரு, அந்த ஐஸ் ஹவுஸ்ல பாலிய விதவை பெண்கள் எல்லா சமூகத்திலிருந்தும், எல்லா மதத்தினரிலிருந்தும், கிறிஸ்துவ மதத்தினர், இஸ்லாமிய மதத்தினர், பெண்கள் பச்சையா சொல்றேன், அந்த காலத்துல கிறிஸ்துவ மதத்தினர், இஸ்லாமிய மதத்தினர், அவங்க பெண்கள் விதவை ஆயிட்டா அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, தள்ளி வச்சிருவாங்க. அவங்கள கூட்டிட்டு வந்து ஐஸ் ஹவுஸ்ல வச்சு 50 மேற்பட்ட பெண்களுக்கு கல்வியை புகட்டியவர்கள் சிஸ்டர் சுபலட்சுமி, ஒரு பிராமண பெண். முத்துலட்சுமி ரெட்டி அவங்களை ரொம்ப கொண்டாடுறாங்க, தேவதாசி முறையை வந்து அவங்க எதிர்த்தாங்க, சத்தியமூர்த்தியை எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க ஒரு பிராமணருக்கு பிறந்த பிராமண பெண்ணுங்கிறத யாரும் சொல்லவே மாட்டாங்க. ரெட்டி அப்படின்னு நினைச்சு அவங்க தெலுங்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பிராமண பெண், அவங்களுடைய தந்தையார் ஒரு தேவதாசியை மனம் செய்து அந்த காலத்திலேயே சமூக புரட்சியை செய்தவர். அப்ப அங்கேந்து வந்ததுதான் அந்த சமூக புரட்சி. இப்படி ஒவ்வொருத்தரா சொல்லணும்னா ஒரு வருஷம் பத்தாது, அதுல ஒரு வருஷம் பத்தாது. அதனால இதை மட்டும் சொல்ற, இந்த வரலாறை எல்லாருக்கிட்டையும் சோசியல் மீடியா மூலமா, மதுவந்தி எங்க இருக்கீங்க, வரலாற்று இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் சரி சோசியல் மீடியமா கொண்டு போய் சேர்ப்போம். ஒண்ணு, ரெண்டாவது, இங்க இருக்கிற யாரும் நான் காசு பணம் கேட்கலங்க, இது நான் எடுக்கக்கூடிய சொந்த முயற்சி. சினிமாவில சோசியல் மீடியாவில இருக்கிறதுனால இது மூலமா பிராமணர்களை தவறான பிரச்சாரம் இப்ப ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, ஏதோ காட்டி மானியம் வாங்கினாங்களாம். எப்படி? ஏதோ காட்டி மானியம் வாங்கினாங்களாம். திராவிடிய பொய்யில இப்ப கடைசி பொய் எல்லாரும் வந்து நிர்வாணமா ஓடுனாங்க, அதை பார்த்து ராஜாக்கள் அவங்களுக்கு கிராமத்தை எழுதி வச்சாங்கன்னு அவங்க குடும்ப கதையெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க அவங்க பேசி அதெல்லாம். இந்த மாதிரி விஷயங்கள் வரும் பொழுது அனானிகளாக பெயர் தெரியாம கூட்டத்துல குசு விட்டு போறான் பாருங்க, அவனெல்லாம் போலீஸ் கேஸ் போடணும். அதுக்கு இங்க இருக்கிறவங்க எனக்கு வந்து துணை நிற்கணும். ஒவ்வொரு ஊர்லயும் போலீஸ் கேஸ் போட்டு ஊர் ஊரா அலைய வைக்கணும் இந்த நாதாரிங்களை.
அதுக்கு நீங்க எல்லாம் துணை இருக்கணும். அதுக்கு நான் ஒரு ஒரு இயக்க ஆரம்பிக்கிறேன், அதோட வேலையே போலீஸ் கேஸ் போடுறதுதான். அதுக்கு நீங்க கூட இருக்கணும். நன்றி, வணக்கம்.